ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கேதார கௌரி நோன்பு பூஜையை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த கேதார கௌரி நோன்பு நம்மளுடைய கணவருக்காக நம்ம இருக்கிறது. சிவனில் பாதி பார்வதின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். சிவனில் சரிபாதி பார்வதி அம்பிகை வரணும் அப்படின்றதுக்காக கேதாரம் என்ற இடத்துல கௌரி அம்மன் வந்து 21 நாட்கள் விரதம் இருந்து பூஜித்த பிறகு தான் சிவனில் சரிபாதி பார்வதி அம்மனாக ஆனாங்கன்ற ஸ்டோரிஸ் இருக்குது. அதுக்கு நெக்ஸ்ட்டு சிவன்கிட்ட குபேரர் வந்து வரம் பெற்ற நாள் தீபாவளி அன்னைக்கு அப்படின்ற ஸ்டோரிஸும் இருக்குது. அதுக்கு நெக்ஸ்ட்டு மகாலட்சுமி தாயார் குபேரனுக்கு இன்னாருக்கு இன்னார் செல்வம் அளிக்கணும் அப்படின்ற வரம் கொடுத்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த பூஜையை தான் நாங்கள் வந்து செஞ்சுருக்கோம். ஃபஸ்ட்டு காலையிலேயே வந்து லக்ஷ்மி குபேரனை அழைச்சிட்டு தான் அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நோன்பு இருக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் எப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்ற வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கலாம். எங்களோட வீட்டு வழக்க முறைப்படி நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு தான் கேதார கௌரி நோன்பு எடுத்துகிட்டு வருவோம். அதுக்கான ஏற்பாடுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி மகாலட்சுமிக்கு குபேர பானைகள் வாங்கி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கு ஒயிட் பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கு நெக்ஸ்ட்டு கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு அந்த பானைகளில் வந்து நாங்கள் நெல்பொறி வந்து நிரப்பி வச்சு அதுக்கு மேலே சாமந்திப்பூ மூடிட்டு அதை மகாலட்சுமி தாயாரை உட்கார வச்சுட்டு அதுக்கு முன்னாடி எல்லாமே அடுக்கி வச்சுடுவோம். அன்னைக்கு நெய்வேத்தியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெய்யதர்சம் தான். நெய்யதர்சம் பாகு எடுக்கும்போது நேரம் பார்த்துட்டு நல்ல நேரத்தில் நெய்யதர்சம் பாகு எடுத்துகிட்டு எண்ணிக்கைப்படி 21 நெய்யதர்சம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து வடை பாயசம் பூரி இதெல்லாம் வந்து பிரசாதம் செஞ்சு முடிச்சுட்டு வச்சு ரெடியாயாச்சு. அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் எண்ணிக்கை முறைப்படி தான் நோன்பு தட்டு அடுக்குவோம். அதுக்கும் வந்து நல்ல நேரம் பார்த்துட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து நோன்பு தட்டு முன்னாடி உட்காந்துட்டு எண்ணிக்கை முறைப்படி எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு எண்ண ஆரம்பித்தாச்சு. நாங்கள் வந்து எண்ணிக்கை முறைப்படி என்னென்ன வைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 21 வெத்தலை, 21 பாக்கு, 21 மஞ்சள் கிழங்கு, 21 சாமந்திப்பூ, 21 வாழைப்பழம், 21 நெய்யதர்சம் எல்லாமே வந்து எண்ணிக்கை முறைப்படி 21 1-2 முறை எண்ணிட்டு தான் அந்த நோன்பு தட்டிலே வச்சு அடுக்கிட்டு அதுக்கு நெக்ஸ்ட்டு எல்லாமே குங்கம் மஞ்சள் எல்லாமே வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து எல்லாமே விளக்கு திரி எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு கோவிலுக்கு கிளம்பிடுவோம். கிளம்பிட்டு அங்கே கோவிலில் போயிட்டு நோன்பு எடுத்துகிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து எல்லாத்தையும் வச்சு உடச்ச தேங்காய் எல்லாம் வச்சு பூஜை செஞ்ச பிறகு தான் நோன்பு கயிறு கையில் கட்டி முடிச்சுட்டு நோன்பு விரதத்தை நல்லபடியாக முடிச்சிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட வழக்க முறைப்படி இப்படி தான் கேதார கௌரி நோன்பு நாங்கள் எடுத்து பூஜை செய்கிற வழக்கம் எங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.